ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, மட்டன் சூப் தான் எப்படி வைக்கிறது நம்ம பார்க்க போகிறோம். அது வந்து நாங்கள் மோஸ்ட்லி வந்து இட்லிக்கு தான் வந்து சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடுவோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் மட்டன் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் சூப்புக்கு வந்து மோஸ்ட்லி வந்து எலும்பு கறியாக இருந்தேன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து ஒரு கால் கிலோ வாங்கி வச்சுருக்கேன். இது வந்துட்டு நல்லா அலசி க்ளீன் பண்ணிவிட்டேன். இப்போ குக்கரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக உங்களுக்கு எந்த அளவுக்கு சூப் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி விட்டு நம்ம குக்கரில் வந்துட்டு 4 இல்லை 5 விசில் வந்து வேக வச்சுப்போம். நான் வந்துட்டு 1 கப்பு வந்துட்டு கறி எடுத்ததுனால 2 கப்பு கிட்டே நான் தண்ணி விட்டுட்டேன். இது கூட வேக வைக்கும்போது கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்து வேக வச்சிங்கன்னா இன்னும் நல்லது. அதனால் மஞ்சள் தூள் சேர்த்து வேக வைக்கிறேன். உங்களுக்கு வந்து முத்தனை ஆட இருந்துச்சுன்னா 5 இல்லை 6 விசில் விடுங்க. கொஞ்சம் இலை ஆடாதுன்னா 3 இல்லை 4 விசில் விடுங்க, கரெக்டாக இருக்கும். நல்லா விசில் போனதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ சைடில் வந்து சூப்புக்கு வந்து மசாலா வந்து ரெடி பண்ணிவிடுவோம். இதுக்கு வந்துட்டு 1 ஸ்பூன் வந்து தனியா எடுத்துப்போம். 1 ஸ்பூன் தனியா எடுத்திங்கன்னா 2 ஸ்பூன் வந்து மிளகு, 1 ஸ்பூன் வந்து ஜீரகம் எடுத்துக்கோங்க. இதுதான் வந்து சூப்பு தூள். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வறுத்து நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா கூட, நீங்கள் எப்போல்லாம் வந்து வெஜிடபிள் சூப்போ இல்லைன்னா மட்டன் சூப்பு இந்த மாதிரி நீங்கள் எந்த சூப் வச்சாலும் வந்து இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் 1 ஸ்பூன் தனியா, 2 ஸ்பூன் வந்து மிளகு, 1 ஸ்பூன் வந்து ஜீரகம், இதுதான் வந்து நல்லா பொன்னிறமாக நல்லா வறுத்து நம்ம வந்து மிக்சியில் போட்டு நல்லா அடித்து பவுடராக்கி வச்சுக்க வேண்டிதான். நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா எப்போ வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு ஆனோடனே மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு பவுடர் பண்ணி வச்சுக்க வேண்டிதான். அதுக்கப்புறம் நம்ம இப்போ வந்து தாளிச்சிட வேண்டியதான் சூப்புக்கு. நல்லா கடாய் வந்து சூடானோடனே 1-2 ஸ்பூன் எண்ணெய், அதுலேயே வந்துட்டு 1/2 ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கறியலை 2 கறிப்பட்டை இதையும் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1 வெங்காயம் நல்லா பெரிய வெங்காயமாக எடுத்துக்கோங்க. அது வந்து நல்லா பொடியாக நறுக்கி அதை கட் பண்ணி சேர்த்துக்க வேண்டிதான். சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகட்டும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூடவே வந்துட்டு இஞ்சி பூண்டு வந்து நம்ம நல்லா தட்டி சேர்ப்போம். மோஸ்ட்லி வந்துட்டு நம்ம சூப்புக்கெலாம் வந்துட்டு இஞ்சி பூண்டு வந்து நல்லா இடித்து போடும்போது அந்த காரம் வந்து ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். அதுக்காக நான் வந்து இடித்து போட்டிருக்கேன். 1/5 பல்லு பூண்டு, நல்லா 1 பெரிய துண்டு இஞ்சி, இதை வந்து நல்லா இடித்து போட்டுக்கலாம். நல்லா இந்த பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம தக்காளி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து கொஞ்சம் சின்ன சைஸாக இருந்தால் போதும். ஒரே 1 தக்காளி வந்துட்டு சேர்த்துக்கலாம், நல்லா பழுத்த தக்காளியாக. இதை சேர்த்துட்டு இதையும் நல்லா அந்த பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா வந்துட்டு வதக்கி விட்டுடலாம். இந்த 1 சைடில் வதங்கட்டும். இப்போ வந்து நம்ம கறி வேக வச்சிடலாம். அது நல்லா விசில் போனதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லாவே வெந்திருக்கு. இந்த வேக வச்ச அந்த கறியை வந்துட்டு நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கி வச்சிடலாம், அதோடய சேர்த்துடலாம். நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகி அந்த வெங்காயம் தக்காளிலாம் நல்லாவே சேஞ்ச் ஆச்சு. இப்போ வந்துட்டு நம்ம வேக வச்ச அந்த கறி தண்ணி வந்துட்டு இது கூடவே சேர்த்துடலாம். நாங்கள் மோஸ்ட்லி வந்து சூப் வச்சோம்னா இட்லிக்கு தான் வந்து மோஸ்ட்லி தொட்டுப்போம். அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ இந்த சூப்புக்கு தேவையான உப்பு வந்துட்டு நம்ம இது கூடவே சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடலாம். நல்லா கொஞ்சம் நேரம் கொதித்ததுக்கப்புறம் நான் வந்துட்டு கொஞ்சம் உங்களுக்கு வந்து குடிக்கிறதுக்கு வேணும் அந்த மாதிரினா உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து 1 ஸ்பூன் இல்லது 2 ஸ்பூன் வந்து நம்ம கரைச்சி இது கூடவே சேர்த்துட்டுனா நல்லா கொஞ்சம் திக்காகிடும். 1 இல்லது 2 ஸ்பூன் சேர்த்தா கரெக்டாக இருக்கும். நீங்கள் அதுக்கு மேலே விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சூப் வந்து கெட்டியாகிடும். அதனால் 1 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் வந்து கலந்தாலே கரெக்டாக இருக்கும். பாருங்கள் கொஞ்சம் தண்ணியாகவே இருக்குது. நம்ம வைக்கிற சூப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு அளவு வந்து கொஞ்சம் சேர்த்துக்க வேண்டிதான். நான் இதுக்கு வந்துட்டு 1 ஸ்பூன் தான் கரைச்சிருக்கேன். இதை விட நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சிங்கன்னா 2 ஸ்பூனாக கரைச்சிக்கோங்க.
கரைச்ச கார்ன்ஃப்ளவர் மாவு வந்துட்டு இதில் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுவும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் நம்ம வறுத்து அரைச்சி வச்ச அந்த மிளகு, ஜீரகம், தனியா, இது வந்து இந்த சூப்பு தூள் வந்துட்டு இது கூடவே சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்துட்டு நிறையா கூட அரைச்சி வச்சுக்கலாம். எப்போல்லாம் வேணுமோ சூப்புக்கு வந்து அந்த தூள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஒரு ஸ்பூன் வந்து தனியா எடுக்கிறீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் வந்து ஜீரகம் எடுத்து நீங்கள் அதே மாதிரி வறுத்து வச்சிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நல்லாவே கொதிச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம சூப் தூள் வந்துட்டு ரெடி பண்ண சூப் தூள் வந்துட்டு இது கூட வந்து சேர்த்துக்கலாம். ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன். இது வந்துட்டு கடைசியாக தான் நம்ம இறக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் இந்த பவுடர் வந்து நம்ம சேர்க்கணும். அதுக்கு முன்னாடி வந்து சேர்க்கக்கூடாது. அதுக்கப்புறம் கடைசியாக வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தழை வந்து சேர்த்துக்கலாம். மோஸ்ட்லி சூப்புக்கு வந்துட்டு கொத்தமல்லி தழை வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அதுதான் வந்து அந்த டேஸ்ட்டு ஃப்ளேவரும் இன்னும் நல்லா எக்ஸ்ட்ரா கொடுக்கும். அதுக்காக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை வந்து கடைசியாக தூவி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணுற வேண்டியதான். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சூப்பராக வந்து மட்டன் சூப் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கடைசியாக வந்துட்டு நாங்கள் வந்து இட்லி தான் வந்து சைட் டிஷ்ஷாக இந்த மட்டன் சூப் வந்து சாப்பிட்ருக்கோம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.